ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சார், நம்ம வீட்டில் வந்து நிறையா விஷயங்கள், இந்த அபசகுணம் அப்படின்னு சொல்லுவார். இது எனக்கு அபசகுணங்கள் ஏதாவது வீட்டில் இருந்து பட்டுது, அல்லது எனக்கு வந்து கனவுகள் மூலமாக எனக்கு அப விஷயங்கள்லாம் கேட்டுது அப்படின்னா அது நல்லதா கெட்டதா, இப்படி நிறையா பேர் கேட்குறீங்க. அதற்குண்டான ஆன்மீக தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பால் காய்ச்சிருங்க, பால் வந்து திரிஞ்சு போயிடுது, அல்லது தேங்காய் உடைக்கிறோம், தேங்காய் பார்த்துட்டுலாம் அழுகிடுது. அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் விளக்கு அணைஞ்சு அணைஞ்சு போகுது சார், அதுமாதிரி குங்குமம் கொட்டி எடுத்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பேசுவா பார்த்தலாம். இதெல்லாம் நிறைய கனவுகள், எனக்கு என்னமோ நெகட்டிவாகவே திங்கிங் வர்றது சார், இப்படியெல்லாம் நிறையா இருந்துட்டுருக்கு. இதெல்லாம் எதை உணர்த்துது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய திருஷ்டி, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சில எண்ணங்கள், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் தான் அதை அப்படியே வெளியில் காண்பிக்கிறதுங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் தான் அது வெளியில் காமிக்கிறது. இந்த தேங்காய் வந்து முட்டு கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க, இந்த தேங்காய் உடச்சி பார்க்குறது கேரளாவில் கூட அந்த வழக்கங்கள் இருக்குது, அதுலேயே தெரிஞ்சிடும் நமக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இதற்கெல்லாம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வீட்டில் கணபதி மந்திரத்தை போட்டு விடுறது ரொம்ப விசேஷம். கணபதி மந்திரம் அப்படிலாம் கோஜலம்னு சொல்லுவோம், கோமயம்னு சொல்லுவோம், அது வீட்டில் தெளிச்சு விடணும். டெய்லி விஷ்ணு சகசிரநாம ஜபத்தை கேளுங்க, சுப்பிரபாதம் போட்டுவிட்டு விஷ்ணு சகசிரநாமத்தை சொல்லணும். வீட்டில் ஒரு சுமங்கலியை கூட்டின்னு வந்து அந்த சுவாசினிக்கு அழகாக பாத பூஜை பண்ணி அவளுக்கு வஸ்திரம் வச்சு கொடுத்து நமஸ்காரம் பண்ணி, அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்து அவட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இது ஒரு வழிமுறை. அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், அபிஷேகம் பண்ண விபூதி இருக்குது பார்த்தலா, பிரதோஷத்துக்கும் அபிஷேகம், அந்த விபூதியை தண்ணியில் போட்டு வீடு முழுக்க தெளித்து விடலாம், அது ஒரு வழிமுறை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கணபதி ஹோமம், நமக்கு தெரிஞ்ச அர்ச்சகரை கூட்டின்னு வந்து வீட்டில், வாத்தியாரை கூட்டின்னு வந்து வீட்டில் வந்து கணபதி ஹோமம் பண்ணுறது இன்னும் மகிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, வீட்டுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு அந்த மரம், அதாவது வேப்ப மரமோ இல்லைனா விசேஷமான தெய்வீக விருட்சம் இருந்ததுன்னா, அந்த விருட்ச பூஜை பண்ணுறதும், அந்த விருட்ச பூஜை பண்ணி அந்த இலையை மட்டும் கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறதும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குங்க. ஸோ ஆக இது அத்தனையும் பண்ணிக்கிறது நமக்குள்ளே பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சரி, கடைசியில் சொன்னேன் இல்லையா, அந்த விருட்ச பூஜை இதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மைண்டு டிஸ்டர்பன்ஸ் தான் அது வெளிப்படையாக வெளியில் கொண்டு வருதுன்னு சொல்லலாம். அந்த மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகாத இதெல்லாம் இருந்துட்டோம்னாலே நம்மளுக்கு சுபசகுனங்கள் கூடி வந்துடக்கூடியதாக இருக்கும். அதனால் அபசகுனத்தை மாற்றி சுபசகுனமாக கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்த்தோம். வீட்டில் ஏற்படக்கூடிய சின்ன 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 விஷயங்கள்லாம் பெருசாக நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த காரியமெல்லாம் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்ன மகேஷ், வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா, நன்றி.